சாதனை நிகழ்வுக்கு திருட்டு மின்சாரத்தை பயன்படுத்தியதாக திமுகவினர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது திமுகவின் ஓராண்டு கால சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நேற்று மாலை தேனாம்பேட்டை இளங்கோ சாலையில் நடைபெற்றது இதற்காக அந்த தெரு முழுவதும் மறைத்தவாறு சாலையில் மேடை அமைக்கப்பட்டது காலை முதலே மேடை அமைக்கப்பட்டதால் அப்பகுதி மக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர் அவசர தேவைகளுக்கு ஒரு கிலோமீட்டர் வரை சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டது இந்நிலையில் ஓயாத உழைப்பின் ஓராண்டு சாதனை என்ற தலைப்பில் நடைபெறும் அந்த பொதுக்கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கட்சி பொதுக்கூட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட அலங்கார விளக்குகளுக்கு அருகிலிருந்த மின்சார பெட்டியில் உள்ள வயர்களில் கொக்கிகளை செலுத்தி சட்டவிரோதமாக மின்சாரம் எடுக்கப்பட்டது என்றும் ஆபத்தான முறையில் மின்சாரம் எடுத்து ஆளுங்கட்சி அத்துமீறலில் ஈடுபட்டதாகவும் அப்பகுதி மக்களும் சமூக ஆர்வலர்களும் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் மின் தட்டுப்பாடு உள்ள இச்சூழலில் பல மணி நேரம் சட்டவிரோதமாக மின்சாரம் எடுக்கப்பட்டு அலங்கார விளக்குகளை பயன்படுத்தி மாநாடு நடத்தியது மக்களிடையே முகச்சொழிப்பை ஏற்படுத்தியுள்ளது